மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று வந்திருக்குது. அந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது அவசியம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி அசிங்கப்பட்டது கிடையாது. யார் எம் கே ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் மாதிரி, அதே போல எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு களவாணித்தன வேலையை பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்து கையங்களவும் மாட்டினது கிடையாது. இது யாருக்கு அசிங்கம்னா, ஊழலுக்கு பெயர் போன ஊழலின் தந்தியாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு அசிங்கம். கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை வரால சமாளிக்க முடியலையே அப்படின்னு கட்சிக்காரன் ஒரு போட்டு பேசுறான். இன்னொரு பக்கம் எம் கே ஸ்டாலின் தலைமை இந்த அரசு நீதிமன்றங்களையும் இந்த பக்கத்து காவல்துறை இந்த ரெண்டை எப்படி கெடுத்து குட்டிச்சராக்குது அரசியல் தலையீடுனால அப்படின்றத மக்களாகிய நம்மளால உணர முடியுது. அது என்ன வழக்கு அப்படின்னா, ஒருத்தர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்க போன டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், போன டிசம்பர் மாதம் அதை ரத்து பண்றாங்க, அதுல இருந்து விடுதலை பண்றாங்க, அதுல இருந்து விடுவிக்கிறாங்க. ஏன்னா போதிய ஆதாரங்கள் இல்லை. அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்திலேயே யாரை விடுதலை பண்றானா, இன்னொரு அமைச்சர், அவர் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள். இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு 2012 பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குல இருந்து அமைச்சர் அவர்களை விடுதலை பண்ணுது. இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தில் கூடிய முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள், ஒருத்தர் தங்கம் தென்னரசு, இன்னொருத்தர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள். இந்த ரெண்டு பேர் மீதும் 2012 பதிவு செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு ரெண்டுமே ரத்தாகுது. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே ரத்து பண்ணது ஒரே நீதிமன்றம் தான். விருதுநகர் மாவட்டத்தில் கூடிய முதன்மை நீதிமன்றமா இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூடிய முதன்மை நீதிமன்றம் தான் இந்த ரெண்டு பேருமே விடுதலை பண்ணது. இதுல தங்கம் தென்னரசு அவர்களை விடுதலை பண்றது நீதியரசர் கிறிஸ்டோபர் அவர்கள், இன்னொரு போடு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை விடுதலை பண்றது திலகம் ஒரு நீதியரசர் அவர்கள். இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மீது பதியப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்குறீங்களே, இது ஏற்கனவே ஏற்புடையதல்ல, அவங்க ரெண்டு பேரையும் விடுதலை பண்றோம், இதுதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் தானே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள், இந்த ரெண்டு தீர்ப்பும் எழுதப்பட்டு அது பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்த தீர்ப்பை படிச்சதுலேருந்து எனக்கு தூக்கமே போச்சுன்றாரு. அந்த அளவுக்கு இந்த நீதி விசாரணைகள் இல்லையா, அவர் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறாரு. இது முதல் முறை கிடையாது, இந்த ரெண்டு வழக்கில் மட்டும் கிடையாது. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி பொன்முடி வழக்கையும் இதே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து அவர் விடுவிக்கக்கூடிய முறை இருக்கலையா, அந்த விடுவிக்கக்கூடிய முறை இருக்கலையா, அது தவறானன்னு சொல்லி மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்தினாரு. அவரே தான் இன்னைக்கு மீண்டும் இந்த ரெண்டு அமைச்சர்கள் மீதான வழக்கு இருக்கலையா, அதை மீண்டும் மறு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆணையை பிறப்பிச்சிருக்காரு. சரி, எதன் அடிப்படையில் பண்றாரு அப்படின்னு நீ கேட்டீங்க, எளிமையா சொல்றீங்க இல்லைங்க. அது என்ன அப்படின்னா, இந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா அவரையும், இந்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா அவரு, இந்த ரெண்டு வழக்கையும் தனியா படிக்க தேவையில்லை. இந்த ரெண்டு வழக்கையும் அணுகின முறையை பாருங்க கொஞ்சம். அது என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் மீதுமே சொத்து குவிப்பு வழக்கு தான் பிரச்சனை. அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய விசாரணை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையுடைய முடிவாக ஒரு விஷயத்த விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 2013 ஒரு விசாரணை நடத்தி கொடுத்தாங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்னே பின்னையும் சில தகவல்கள் மிஸ் ஆகுது, இல்லாட்டி சரியாக கணக்கிடப்படவில்லை. அந்த விதமாக அந்த கணக்கு சரி செஞ்சு புதிதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவருடைய வருமானம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் அவருடைய வருமானம்ன்றது 1.62 கோடி அப்படின்னு 2013 சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க. உண்மையில அப்படி கிடையாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானம்ன்றது 2.40 கோடி எவ்வளவு, 2.40 கோடி. இது யார் சொல்றா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா விசாரணைன்ற பேர்ல ஒரு விஷயத்த குழப்பி அதுக்கு புதுசா கணக்கு எழுதுன்ற பேர்ல 2.40 கோடி கணக்கு எழுதுறாங்க. அந்த கணக்கு எழுதும் போது ஜேசிபி இயந்திரத்தை வாடகைக்கு விட்டோம், அதை வாடகைக்கு விட்டோம், இதை வாடகைக்கு விட்டோம், எருவு மாடு விட்டோம் அப்படி ஏகப்பட்ட கதைகள் சொல்றாங்க. 1.62 கோடி வருமானம் இருந்த அந்த நபருக்கு 2.40 கோடி வருமானம் வந்ததாக, அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு வருமானம் வந்ததாக கணக்கு காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து அப்ப இருந்த சார்ஜ் ஷீட்ல என்ன இருந்துச்சுன்னா, 65 லட்சம் செலவு கணக்கு. இது எல்லாமே 2006 2011 வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், சரியா. அப்ப செலவினங்கள் பாத்தீங்கன்னா 65 லட்சம் செலவு பண்ணதாக காமிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, சுமார் 75 லட்சம் நாங்க செலவு பண்ணிருந்தோம். இப்ப புதுசா ஒரு கணக்கு தூக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு கணக்கு தூக்கிட்டு அதுல சொருகி 75 லட்சம் செலவாச்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொத்து இருக்கு இல்லையா, அந்த வழக்கு பதிவு செஞ்ச 2013 காலகட்டத்தில் தங்கம் தனதரசுக்கு இருந்தது 1.72 கோடி சொத்து இருந்துச்சு அப்படின்னு 2013 சார்ஜ் ஷீட் சொல்லுது. ஆனால் இப்போ கூட சார்ஜ் ஷீட்ல சில திருத்தங்கள் பண்றாங்களே யாரு, திமுக வந்ததுக்கு அப்புறம். அந்த திருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த அன்றைய மதிப்புன்றது 1.60 கோடி தான், அவங்க தப்பா கணக்கு போட்டாங்க. இப்படி இப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசருடைய வருமானத்துக்கு கூடுதலாக சொத்து சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் முறைப்படுத்தி இந்த விதமாக கூடுதல் விசாரணையின் முடிவில்
75 லட்சம் ரூபா கூடுதலாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கா தங்கம் தென்னரசு அப்படின்னு சார்ஜ் ஷீட் சொல்லிச்சு 2013ல். அது அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த சொத்துல 1.54 லட்சம், 150,000 ரூபாய் குறைவா தான் இருக்குது. அதாவது கூடுதலா சொத்து சேர்க்கல, 150,000 ரூபாய் குறைச்சுதான் சொத்து சேர்த்திருக்காரு. 150,000 ரூபாய்க்கு முடிஞ்சா நாம வேணா சொத்து வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் கணக்கு கட்டிடுறாங்க திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம். இது யாருக்கு? தங்கம் தென்னரசுக்கு. இதே தான் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த வருமானம் 97 லட்சம் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவருக்கு 1,20,00,000 ரூபாய் வருமானம் அன்னைக்கு இருந்துச்சு. அவருடைய செலவு கணக்கு 67 லட்சம் இருக்கீங்க, 1,18,00,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த விசேஷம் இந்த விசேஷம் நடத்தி இருந்தாரு, அதுக்கு வெளியெல்லாம் கடை வாங்கியிருந்தாரு. அதை தவிர அவர் சேமிப்பு இருக்கு, அது சேமிப்பு வெறும் 50 லட்சம் மட்டும் கணக்கு பண்றீங்க. உண்மையிலேயே அன்னைக்கு சேமிப்பு 89,00,000 ரூபாய் இருந்துச்சு. இப்படி எல்லா கணக்கையும், அவங்களுக்கு என்ன வருமானம், அவங்களுக்கு எவ்வளோ சொத்து, அவங்களுக்கு எந்தெந்த வகையில் சொத்து வந்துச்சு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் என்ன, எவ்வளோ செலவினம் என்ன, இதன் அடிப்படையில் 2013ல் பதிவு செய்யப்பட்ட அந்த சார்ஜ்ஷீட் இல்லையா, அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கணக்கை ஃபுல்லாக திருத்துறாங்க. இந்த மாதிரி மாற்றி அது கூடுதல் விசாரணை செஞ்சோம், அந்த விசாரணையில் அவங்க கூடுதலாக சொத்து சேர்த்ததுக்கான ஆவணங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகி இந்த ரெண்டு அமைச்சர்களுமே சொத்து குவிப்பு வழக்குல இருந்து வெளியே கொண்டு வருது இந்த திமுக அரசாங்கம். இது வெட்ட வெளிச்சமா இந்த தீர்ப்பு ரெண்டையும் வச்சு நீ படிச்சு செய்ய தெரிஞ்சிடும். இதுல எங்க திமுக மாட்டுச்சு, எந்த இடத்துல கலைஞர் பேர கலங்கப்படுத்துறாங்க, ரெண்டு பேருக்குமே உட்காந்து இந்த கணக்கு வழக்குல பார்த்தவங்க ஒரு ஆள் ஆகணும். ஏன்னா திட்டம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்னு கேளுங்க, அதுதான் சுவாரஸ்யமானது. அது என்ன அப்படின்னா, இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கால அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருடைய வழக்கு, இந்த வழக்கை முதலாவது விசாரணை பண்ணி முழுமையாக அந்த சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணது அப்ப இருந்த ஐஓ ஷாம்லா தேவி. இந்த ஷாம்லா தேவி 5/9/2012 வழக்கை பதிவு செஞ்சு 10/1/2013 ஒட்டுமொத்தமாக இவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. எப்ப 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2013 சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட் இல்லையா, இந்த 2013 பதிவு செய்யப்பட்ட சார்ஜ் ஷீட்டை மீண்டும் ஒரு முறை கூடுதலாக விசாரணை செய்யணும்னு யார் நீதிமன்றத்தை அணுகிறானா, வேற யாரும் கிடையாது. அணுகிறது வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழக காவல்துறை தான். தமிழக காவல்துறை எப்ப அணுகுதுன்றதா முக்கியம். எப்பனா என்னைக்கு திமுக அரசாங்கம் வந்து உட்கார்ந்துச்சோ அன்னைக்கே போய் நீதிமன்றத்தில் அணுகிறாங்க. என்னன்னு, இந்த சார்ஜ் ஷீட் இல்லையா, அதாவது ஷாம்லா தேவி 2013 பதிவு பண்ணால அந்த சார்ஜ் ஷீட்டு, அதுல கூடுதல் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. அதன் அடிப்படையில் இந்த கூடுதல் விசாரணைக்கு ராமச்சந்திரன் அவர்கள், ஐஓ ராமச்சந்திரன் அவர்களை நியமிக்கிறது இந்த காவல்துறை, தமிழக காவல்துறை. இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக அவர் நீதிமன்றத்தை நாடுன தேதி இல்லையா, அது 28/10/2022. 2021 திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருது. அப்ப இருந்து சரியா கணக்கு போட்டு 23/10/2022 அன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகி கூடுதலாக விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இத கணக்கு வழக்குகள் சரியா பார்க்கல, எனவே மீண்டும் கூடுதலாக விசாரணை பண்ணி இறுதி அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு காவல்துறை கேட்கவே அதை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் ஏத்துக்கிறது. இறுதியாக ஒரு அறிக்கையை ராமச்சந்திரன் அவர்கள் கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில தான், நான் ஒரு கணக்கு சொன்னேன், இதுக்கு முன்னாடி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு எப்படி கூடுதலாக வருமானம் வந்துச்சு, எப்படி நீங்க குறைவா எடை போட்டுட்டீங்க, உண்மையிலே அவருக்கு வந்தது அவரும் அவர் குடும்பத்தினரும் வருமானத்துக்கு மேல சொத்து சேர்க்கல, உண்மையில குறைவா தான் சொத்து இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு காமிச்சாங்களே, அந்த கணக்கை காமிச்சது வேற யாரு கிடையாது, இந்த ஐஓ ராமச்சந்திரன். கூடுதல் விசாரணை முடிவில் இப்ப கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விவகாரத்துல திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுச்சுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். அது அப்படியே வைங்க, அப்படியே தங்கம் தென்னரசு இருக்காங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய வழக்கு வருவோம். அந்த வழக்குல 2012 இதே மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. அன்னைக்கு தங்கம் தென்னரசு மீது சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தமா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணது சுவாமிநாதன் அவர்கள். இப்ப திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பதிவு செய்யப்பட்ட சார்ஜ் ஷீட் கூடுதலாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகுது. எப்படி எப்படி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் விவகாரத்துல காவல்துறை எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் போய் கூடுதல் விசாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, அதே மாதிரியே அதே டெக்னிக்ல தங்கம் தென்னரசு அவர்களுடைய இந்த சொத்து குவிப்பு வழக்குல நாங்க கூடுதலாக விசாரிக்கணும் அப்படின்னு காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இதுல கூத்து என்ன தெரியுமா, தங்கம் தென்னரசு மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்குல கூடுதல் விசாரணை பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகின தேதி இருக்கு பாருங்க, அது 28/10/2022. அதே தேதியில தான் யார் அணுகிறா, கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காரு, அவர் சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கிலையும் கூடுதல் விசாரணை தேவைன்னு காவல்துறை அணுகுது. ஆக இந்த திமுக பக்காவா பிளான் பண்ணி இந்த ரெண்டு அமைச்சர்களுமே இந்த சொத்து குவிப்பு வழக்குல வெளியே கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டு நகர்த்திருக்கு. ஆனா என்ன, ரெண்டையும் ஒரே மாதிரி நகர்த்திருக்கு ஒரே நீதிமன்றத்தில். இதுல கூட பெரிய ஓட்டை என்ன தெரியுமா, அதாவது இன்னைக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இல்லையா, அதை மறுபரிசீலனை செஞ்சு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு
எந்த இடத்துல சென்னை உயர்நீதிமன்றம் வருது அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதில் விசாரணை நடத்தி அதில் குற்றப்பத்திரிகையில் அதை தாக்கல் பண்ணுறாங்க. எதற்கு கீழே 173 கீழே அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 173(2) இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் இறுதி அறிக்கை. அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க, அது முழுமையாக விசாரணை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சார்ஜ்ஷீட்டை கொடுத்துருக்கீங்களா, அது சரியானதா, அது தவறானதா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, இல்லை கூடுதல் விசாரணை தேவையா, இல்லை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கணுமா, இந்த எல்லாமே நீதிமன்றத்தினுடைய நீதி பரிவாரணங்களுக்கு உட்பட்டது. அதாவது வாதியும் பிரதிவாதியும் அங்கே வாதாடி, இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர் நான் குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார், இங்கே குற்றம் சாட்டிய நபர்கள் ஏன் அது குற்றம் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது சார்ஜ்ஷீட் தான், இது ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையான்றது ஒட்டுமொத்த ட்ரையலுடைய முடிவில் தான் தெரியும். இதுதான் நீதிமன்றத்துடைய நடவடிக்கை. எனவே நீதிமன்றங்கள் எல்லா காலமும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனல் ரிப்போர்ட்ன்றது அந்த 173(2) இல்லையா, அதுக்கு கீழே வெளியாகக்கூடிய அந்த சார்ஜ்ஷீட் தான். கூடுதலாக விசாரணைன்றது கூடுதல் விசாரணை தானே ஒழிய இறுதி அறிக்கை அல்ல. ஆனால் இங்கினுடைய காவல்துறை திமுக ஆட்சி அதிகாரத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி நீதிமன்றத்தை அணுகுறாங்க, என்ன சொல்லி அணுகுறாங்கன்னா, இந்த ரெண்டு அமைச்சர் இருக்காங்க, இந்த ரெண்டு அமைச்சர்களும் கூடுதலாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டார்களா அப்படின்றத மீண்டும் முழுமையாக விசாரணை பண்ணி இறுதி அறிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இறுதி அறிக்கையை காவல்துறையினால் கொடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன மனு போடுறாங்க அப்படின்னா, 173 கீழே 8 கீழே அவங்க மனு போடுறாங்க. அந்த மனு செல்லத்தக்கதல்ல. ஏன்னா அந்த 173(8)ன்றது என்ன அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா, நீதிமன்றம் ஒருவேளை இதில் கூடுதல் விசாரணை நடத்தும் நினச்சாங்கன்னா அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இந்தந்த விஷயங்களை நீங்கள் கூடுதல் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் கூடுதலாக சேர்த்துக்க முடியுமே ஒழியே அந்த ஒட்டுமொத்த பழைய சார்ஜ்ஷீட் இருக்குல்ல அது காலி பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெண்டு வழக்குலையுமே காவல்துறை என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, KKSR விவகாரத்தில் சுவாமிநாதன் சப்மிட் பண்ண 2013 சப்மிட் பண்ண அந்த குற்றப்பத்திரிகையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கு இன்னைக்கு 2022 ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தங்கம் தென்னரசு விவகாரத்தில் ஷியாமலா தேவி 2013 சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஒரு சார்ஜ் ஷீட்டு, அந்த குற்றப்பத்திரிகையை ஒன்றுமில்லாமாக்குறதுக்கு 2022 ஐஓ பூமிநாதன் தலைமையில் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அதுதான் இறுதி அறிக்கை. இந்த ரெண்டு இறுதி அறிக்கையுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன்னா இந்த ரெண்டுலையுமே அணுகுமுறை தவறு. அதாவது ஒரு கிரிமினல் வழக்கை நீங்கள் சட்டத்தை தவறாக திரிக்கிறீங்க, இல்லாட்டி தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று, ஆனால் அணுகுன முறை தவறு. எனவே இதை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த ரெண்டு வழக்கையுமே மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துறாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுக்க நம்புறேன், ரெண்டு அமைச்சர்களை நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுதலை பண்றாங்க. எதுல இருந்து, சொத்து குவிப்பு வழக்குல இருந்து. என்னன்னு சொல்லி அதுல போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு, எதன் அடிப்படையில் 2022 நம்மளுடைய காவல்துறை அதாவது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய காவல்துறை கொடுத்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே சொத்து குவிப்பில் ஈடுபடலை, சொத்து குறைவாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் விடுதலை பண்ணுறாங்க. இதில் அந்த இறுதி அறிக்கைன்னு சொல்கிறாங்களே, அந்த இறுதி அறிக்கைன்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ரெண்டு அமைச்சர்கள் விவகாரத்திலையும் அந்த சார்ஜ்ஷீட் அந்த குற்றப்பத்திரிக்கைன்றது 2012 விசாரிக்கப்பட்டு 2013 பதிவு செஞ்சாங்களே அதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. மற்றவை எல்லாமே கூடுதல் விசாரணை அடிப்படையில் சேர்த்துக்கலாமே ஒழியே இதை இறுதி அறிக்கை எடுத்துக்கிட்டு அந்த பழைய 2023 கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த கண்டுபிடிப்பில் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியாது. அப்படி ஒரு விசாரணை நடக்கிறதும் கிடையாது. அப்படி நடந்தால் இந்த கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய முறை இல்லையா அதில் தவறு நடக்குன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு தானே முன் வந்து இதை எடுக்கிறாங்க. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய களவாணித்தனத்தை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த காலத்திலையும் மக்களை ஏமாற்ற முடியும், ஒட்டுமொத்த மீடியாவையும் ஏமாற்ற முடியும்னு இந்த திமுக நம்பியிருந்தா இந்த ரெண்டு அமைச்சர்கள் விவகாரத்தை எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலையை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தமையா பண்ணும். எனவே MK ஸ்டாலின் அவர்கள் அந்த முதல்வர் நாற்காலி இருக்கு இல்லையா அதுல இதற்கு மேல அமர்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதை நீதிமன்றம் தலையிட்டு வழங்கின தீர்ப்பை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் தானே முன் வந்து எடுக்குதுன்னா இதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது மாநில அரசுக்கு உண்டா? எனவே இதுக்கு முழு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு, அதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு மீடியாவுக்கு இருக்கு. இதுல எந்த இடத்துல கருணாநிதி ஆவிருக்கலையா அது மன்னிக்காது யார ஸ்டாலின் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை தங்கம் தென்னரசு விவகாரம் இல்லையா இந்த 2022 நீதிமன்றத்தை அணுகி காவல்துறை என்ன சொல்லுது, மீண்டும் கூடுதலாக விசாரணை பண்ணணும், விசாரணை பண்ணி நாங்க இறுதி அறிக்கையை தரோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுதுல. அன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகினவர் வந்து பூமிநாதன் அவர்கள். இந்த பூமிநாதன் தான் அங்கிட்ட 2016 தங்கம் தென்னரசு தன் மீதான வழக்கை விடுவிக்க சொல்லி இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு போகும்போது இல்லை விடுவிக்க கூடாது ஏன்னா போதுமான ஆதாரங்கள் இருக்குன்னு அதுக்கு எதிர்மனு தாக்கல் பண்ணாரு. அதான் நீதிமன்றம் சொல்லுது,
இதே அதிகாரி 2016 தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகும் போது எதிர்மனு தாக்கல் பண்ணி அவரை விடுவிக்க கூடாதுன்னு இதே அதிகாரி தான். இன்னைக்கு அதே அதிகாரி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு இல்லையா, அந்த அதிகாரியை விட்டு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் நிரபராதி அப்படின்னு சொல்ல வைக்காம பாருங்க. அதை நீதிமன்றம் தெளிவா கோரிட்டு காட்டுது. இப்ப எல்லா அமைச்சர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு நான் சொல்றீங்களே, என்னன்னா இந்த உதயநிதி பேசுறாருல, செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ண கண்ட மாதிரி பேசுறாரு இல்லையா, அதை கேட்கும் போதெல்லாம் இங்களுடைய அமைச்சருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, டே வாய புத்திக்கிட்டுறா, அடுத்து எங்களை தூக்கிட்டு போயிடா, நீனும் உங்க அப்பனை தப்பிச்சிருக்கீங்க, நாங்களா மாற்றோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும். ஏன்னா இவன் எகிர எகிர ஒவ்வொரு அமைச்சரும் உள்ள போறான்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது தான் எனக்கு தோன்ற ஒரே விஷயம், திமுகன்றது இந்த தமிழகத்தை பிடிச்ச புற்றுநோய்.